இன்றைக்கு பார்த்திகன் சொன்னாக்க உலகத்துல பல நாடுகள்ல இன்னமும் கொரோனா பரவிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா பல நாடுகள்ல வந்து இன்றைக்கு வந்து ஊரடங்கு தளர்வுகளை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சீனால பாத்தீங்கன்னு சொன்னாக்க இப்ப சமீபத்துல வந்து கட்டாய மாஸ்க் அப்படிங்கறதுல இருந்து விடுவிச்சு அது வந்து கட்டாயம் இல்லை, அதாவது வந்து போடலைன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் அப்படிங்கிறது இல்லை, ஆனா வந்து அறிவுரை சொல்றோம் மாஸ்க் போட்டே இருங்க அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்து அவங்க மாறி இருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து ஒரு கொண்டாட்டமாகவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து செய்திகளெல்லாம் படிச்சிருக்கோம். இது வந்து ஒரு சின்ன செய்தி. இப்போ இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கு கொரோனா பரவிக்கிட்டே இருக்கு, பரவிக்கிட்டே இருக்கு, ஆனா ஏன் இந்த ஊரடங்கு நிறுத்துறோம் அப்படின்னு பலர் கேள்வி கேட்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஊரடங்கு போன்ற நடவடிக்கைகள் வந்து நோய் தடுப்பு நடவடிக்கை அல்ல. துவக்கத்திலேயே நான் வந்து என்னுடைய ஒரு உரையில நான் அதை பத்தி நான் ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருந்தேன். இதனால வந்து நோயை ஒழிச்சிடுவோம் அல்லது நோயை தடுத்துடுவோம் அல்லது இந்த கிருமி பரவுவதை இல்லை, வேகத்தை கட்டுப்படுத்துவது தான் இந்த ஊரடங்கினுடைய நோக்கம். நான் வந்து ஒரு ஒரு உரையில இதே நம் தமிழ் மீடியால பேசின ஒரே உரையில தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கட்டுக்கடக்காம பஸ் வந்து ஓடிட்டே இருக்குன்னு, அதாவது ஒரு மலைப்பாதையில வந்து உருண்டு வந்துகிட்டு இருக்குன்னு யோசிங்க. இடையில கல்லு கட்டெல்லாம் போட்டு அந்த பஸ்ஸோட வேகத்தை குறைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதனுடைய பரவும் வேகத்தை குறைப்பது தான் ஊரடங்கினுடைய பணி அப்படின்னு நானே வந்து ஒரு எடுத்துக்காட்டோட நான் வந்து உதாரணத்தோட வந்து நான் வந்து விளக்கியிருந்தேன். அது திரும்பவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், பரவும் வேகத்தை குறைக்கணும். ஏன் பரவும் வேகத்தை குறைக்கணும்? ஸோ தட் நமக்கு வந்து நிறைய நாள் கிடைக்கும், அந்த நிறைய நாள்ல வந்து நிறைய நம்ம தயாரிப்பு பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல் தயார் பண்ணிக்கலாம், மருத்துவர்களுக்கு வந்து தேவையான பயிற்சி கொடுக்கலாம். இது மாதிரி ஒரே நாளில் வந்து கூடுதலான நோயாளிகள் வந்து ஹாஸ்பிட்டல் முன்னாடி குவிஞ்சா ஹாஸ்பிட்டலில் இடமே இருக்காது. அந்த சிக்கலை தீர்வு செஞ்சு மெதுவாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரா மாதிரி வச்சோன்னு சொன்னால் முதல்ல வந்தவங்க குணமாகி போயிடுவாங்க, ரெண்டாவது வந்தவங்களை வந்து அட்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்துவது தான் ஊரடங்குனுடைய பயன். ஸோ அந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வேகத்தை குறைச்சிருக்கோம். அந்த வேகத்தை குறைச்சிருக்கக்கூடிய காரணத்தினால பொதுவாக இந்தியாவில் சில பகுதிகளில் இன்னும் வேகம் குறையாமல் இருக்கலாம், குறிப்பிட்ட பகுதியில் குறையாமல் இருக்கலாம், ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வேகம் குறைந்த இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து ஊரடங்கு தளர்வுகளை வந்து இன்னைக்கு பேசுகிறாங்க. தடுப்பூசி இல்லாமல் இந்த நோய் பரவுவதை தடுக்க முடியாது, அதான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலைமை. பரவுவதை வந்து வேகத்தை இன்னும் கட்டுப்படுத்தலாம், கூடுதலாக பரவாமல் இருக்க வைக்கலாம், காட்டு தீ போல எரியாமல் வைக்கலாம், நம்ம வந்து முகக்கவசம் அணிந்து கைகள் சுத்தமாக வைத்து கொண்டு, அதாவது அடிக்கடி சோப்பு போன்ற விஷயங்களை கழுவிக்கொண்டு, அதை வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளில போகும்போது, அது திரும்பி சொல்கிறேன், பலரும் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருக்கும்போதே கூட 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கை கழுவாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வந்து தேவையற்ற பீதி. வீட்டிலிருந்து வெளில போயிட்டு ஏதாவது வரும்போது நம்ம வந்து அந்த மாதிரி செய்வது, வீட்டுக்கு வெளில இருக்கும்போது அப்படி செய்வது, கை கழுகளை கழுவுவது, சோப் போட்டு கழுவுவது, ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ், பாதுகாப்பான இடைவெளி, இந்த 3 விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் வேகத்தை நம்ம வந்து கட்டுக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலுமே கூட தடுப்பூசி கண்டுபிடிக்க விடலைன்னு சொன்னால், இன்றைக்கு விஞ்ஞானிகள் பொதுவாக கருதுகிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு 100க்கு 70 பேருக்காவது இந்த கிருமி பரவி தான் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு பரவி இருக்கு தெரியாது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நோய் பரவினாலும் நோய் அறிகுறி இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்து எவ்வளோ பேருக்கு பரவினதுன்னு என்று சரியாக தெரியாது. ஒரு யூகம் இருக்குது, அந்த யூகத்தின் அடிப்படையில் பல்வேறு ஆய்வுகள் எல்லாம் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு, தெரியும், விரைவில் தெரியும். சமீபத்தில் ஒரு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு ஆய்வுக்கட்டுரை. அந்த ஆய்வுக்கட்டுரை ஆனால் வந்து இன்னும் விஞ்ஞானிகளினுடைய பரிசீலனைக்கு பிறகு பதிப்பிக்கப்படவில்லை, ஆனால் அது குறித்த தகவல்கள் ஊடகங்களில் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், ஹாங்காங்கில் ஒரு 33 வயதுடைய ஒரு நபருக்கு 2 தொற்று ஏற்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி வந்து 2 ஏற்பட்டது, 2வது வந்துச்சு, பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்லாம் சொல்கிற கதைலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவு கிடையாது. ஏன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு முதல் தடவை நோய் வந்து நீங்கள் நோயிலேருந்து குணமாயிடுவீங்க,
ஆனா உங்க உடலுக்குள்ள அந்த வைரஸினுடைய எச்சம் சுத்திக்கிட்டே இருக்கும் உங்க பிளட்ல நிறைய நாட்கள். சோ நீங்க வந்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த வைரஸினுடைய துண்டுகள் இனம் காணப்பட்டு நீங்க பாசிட்டிவ்னு வருவீங்க, ஆனா உங்களுக்கு நோய் இருக்காது, தொற்றும் இருக்காது. அப்படிதான் இது வரைக்கும் வந்ததெல்லாம் பெரும்பாலும் இருந்திருக்கு. ஆனா இந்த கேஸ்ல, இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து அந்த ஆய்வு உண்மையாக இருந்தா, ஏன்னா அந்த ஆய்வு வந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்கப்படவில்லை, இன்னும் வெளியில வரல அது, பட்டு பத்திரிகையில வந்து செய்திகளா வந்திருக்கு. அந்த செய்திகளுடைய நம்பகத்தன்மையை வந்து ஓரளவு தான் நம்ம பார்க்கணும். ஆனா வந்து உண்மையாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, இரண்டாம் முறையும் பரவும் அப்படின்னு சொன்னாக்க, தென் தடுப்பூசி இல்லாம இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, மந்தை நோய் தடுப்பாற்றல் மூலமா நின்று போயிடும், அது சாத்தியம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா இந்த இரண்டாம் முறை வந்த ஆட்களுக்கு வந்து நோய் வரல, கிருமி தொற்று தான் இருந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக என்ன ஆகும்னா, இந்த இரண்டாம் முறை வந்த ஆள் வந்து கிருமியை மற்றவங்களுக்கு பரப்பலாம், ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அதுவும் நமக்கு இப்போ தெளிவாக வந்திருக்கு. அதாவது இரண்டாம் முறை வந்தால் ஆபத்து இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு வந்தவருக்கு, ஆனால் அவர் மற்றவங்களுக்கு பரப்பலாம். ஸோ அவர் மற்றவங்களுக்கு பரப்பலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி வந்து பாசிபிலிட்டி இல்லை, தடுப்பூசி தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறது வந்து இதுலேயும் நமக்கு வந்து தெரிய வருது. இது வந்து ஒரு 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 விஷயம் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். நம்ம இன்றைக்கு இந்த ஊரடங்கு தளர்வுகள் விலக்கப்பட்டு நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையை வந்து மீண்டும் நம்ம துவங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இந்த போஸ்ட் கரோனா வேர்ல்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் அவங்க சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, கரோனாவுக்கு பிந்திய, கொரோனா நோய்க்கு பிந்திய உலகம் அப்படின்னு. இந்த கொரோனா நோய்க்கு பிந்திய உலகத்தில் நம்முடைய நடைமுறையில் சில மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நம்முடைய வரலாற்றில் நடந்திருக்கு. இப்போது ஒரு காலத்தில் வந்து வெற்றிலை குதப்பி அங்கங்கே துப்புவது என்பது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்தது. இன்றைக்கு வந்து அதை வந்து நம்ம யாரும் வந்து அவ்வளோ எளிதாக ஏற்றுக்கல இல்லையா, அறுவறுப்பாக தான் பார்க்குறோம். வெற்றிலை போடுறவங்க இருக்கலாம், அதை நீங்கள் துப்புவதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய கழிவறையோ அல்லது வேறையோ தான் பயன்படுத்துகிறீங்க, வீட்லேயோ ஒரு மூலையில் துப்புறது இல்லை, ரோட்டில் துப்பிட்டீங்கன்னா மற்றவங்களாம் உங்களை வந்து முறைச்சி பார்க்குறாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி துப்புவதன் மூலமாக, வெற்றிலை துப்புவதுமா இல்லை ஜென்ரலாக துப்புவதன் மூலமாக நோய் பரவும் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு வந்திருக்கு இல்லையா, அதனால் நம்முடைய பிஹேவியரில் நம்முடைய நடத்தையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த கொரோனாவுக்கு பிந்திய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் சில நடைமுறை மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் ஒன்று, முடிந்த அளவு முகக்கவசம் அணிவது. அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி N95 மாஸ்க்லாம் ஒன்றும் தேவையில்லை, சாதாரண துணியில் இருக்கக்கூடிய முகக்கவசமாக இருந்தாலும் சரி போதுமானது. கைகளை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்வது. முடிந்த அளவு இரண்டு நபர்களுக்கிடையே ஒரு பாதுகாப்பு இடைவெளியை பொது இடங்களில் கடைபிடிப்பது. தேவையில்லாமல் நெருக்கமாக இல்லாமல் இருப்பது போன்ற விஷயங்களை பார்த்து சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து பின்பற்றுவது நிச்சயமாக இன்னைக்கு வந்து அவசியம். இந்த கொரோனாக்கு பிந்திய இந்த காலத்தில் பண்ண வேண்டிய விஷயங்களில் அது வந்து ஒரு நிச்சயமான ஒரு அவசியம். தேவையற்ற அளவில் கொரோனா பரவாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், கொரோனா பரவே பரவாதுன்னு அர்த்தம் இல்லை, ஒரே சமயத்தில் பரவுறதுக்கெல்லாம் பல மாதங்கள் பரவினா ட்ரீட் பண்ணுவது, அதாவது அதை வந்து சமாளிப்பது வந்து எளிது. அதுதான் வந்து இதனுடைய பின்னணி. ஸோ அந்த பின்னணியில் வந்து நம்ம வந்து இதை வந்து செய்யலாம். இது வந்து ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய கொரோனா அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம வந்து கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.